எனவே வாரம் என்பது ஒரு அடிச்சொல். இங்கிருந்து வரம் எந்த அந்த பயணத்துல வருகிற பொழுது ஒரு தீவு தென்பட்டது. அந்த தீவு மக்கள் அம்மனமாக இருக்கிறார்கள். அம்மனமா இருந்த மக்களை பார்த்து அந்த தீவுக்கு பேர் வைக்கிற அம்மனாண்டி தீவுன்னு. தமிழ்ல அம்மனம் என்பதற்கு நக்கல்னு ஒரு பேர் இருக்கு. உடனே அவன் என்ன பேர் அப்படியே வைக்கிறான்னா அதுக்கு பேரு நக்கவாரத்தீவு அப்படின்னு பேர் வைக்கிறான். என்ன தீவு? நக்கவாரத்தீவு. என்னையா? நக்கவாரத்தீவு. நக்கவாரத்தீவு அப்படியே மாறுகிறது. நக்கவாரம், நக்கவாரம், நக்கவார், நிக்கோபார். நிக்கோபார் என்ற சொல்லினுடைய அடிப்படை வடிவம் தான் நிக்கோபார் தீவு. தெரிந்தன நிக்கோபார் இந்திய கடல் எல்லையில மலைய பகுதிக்கு வருகின்ற அந்த எல்லைக்கு நடுவில் அது இருக்கும் நிக்கோபார் தீவு. அதனுடைய அடிப்படை பொருள் அதுதான். இதை நீங்களாம் தேடி பார்க்கிற பொழுது உங்களுக்கு பந்து நேரம் எங்க வரானா கடார பகுதிக்கு வரான். வரலாற்றில் குறிப்பிடுகிறார்கள், ராஜேந்திர சோழன் கைப்பற்றிய இந்த வட்டாரத்தில் அவன் ஆண்ட ஊர்கள் மொத்தம் 12,000 தீவு கூட்டங்கள் என்று. இன்னைக்கு ஒண்ணு கூட இல்லைங்கய்யா. 12,000 தீவு கூட்டங்களை, மலைய தீவு கூட்டங்களை, இந்தோனேஷிய தீவு கூட்டங்களை, இந்தோ சீனாவை, இந்தோ சீனா பேரெல்லாம் பாருங்க, இந்தோ சீனா, இந்தோனேசியா, ஏன்னா இந்தியாவிலிருந்து வந்ததுனால அந்த பேர்லாம் அப்படியே பதிவாகி வைக்கப்பட்டிருக்கிறது. 12,000 தீவு கூட்டங்களை அவன் ஆண்டிருக்கிறான், அவனுடைய ஆட்சிக்கு உட்படுத்தியிருக்கிறான். அந்த ஆட்சிக்கு வரலாற்றில் என்ன குறிப்பிடுகிறார்கள்? இந்த சோழாஸ் என்ற வரலாற்று நூலில் என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால், மிகப்பெரிய பேரரசு. அந்த பேரரசுக்கு என்ன பெயர்? இந்த கடாரம் கிங்டம். அதுக்கு பேரு கடாரம் கிங்டம். கடாரம் கிங்டம்னா வெறும் இன்றைக்கு பார்க்கிற கடா மாநிலம் மட்டுமல்ல, கடா மாநிலத்தை மட்டுமே நம்ம கடாரம் கடாரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது அந்த ஊருக்கு அவன் விட்ட பேர் மட்டும்தான். அதுக்கு நான் காரணம் சொல்றேன், எதனால கடாரம் விட்டாங்கன்னு. நீங்க பூஜா பள்ளத்தாக்கில் போய் பார்த்தீங்கன்னா கடாரம் என்ற சொல்லு இருக்கும், கதஹா என்ற சொல்லு இருக்கும், கலஹா என்று சொல்லு இருக்கும். அது கலஹா இல்ல, நம்முடைய பண்டைய இலக்கியங்கள்ல என்ன பெயர் அதற்கு? காழகம் என்ற பெயர். காழகம் என்ற பெயர் இருக்கிறது. அது என்ன பொருள் காழகம்னா, நான் நேரடியாக பூஜா பள்ளத்தாக்க சென்று ஒரு நம்ம தம்பி முகனுடைய உதவியால ஒரு ஆய்வாளருடைய துணையோடு சென்று இப்ப புதிதாக அகழ்வாராய்ச்சி செய்கிற இடங்கள்லாம் போய் பார்த்தோம். அப்பொழுது எனக்கு சில உண்மைகள் புலப்பட்டன. அங்கிருந்து ராஜேந்திர சோழன் கப்பல் படை செலுத்தி வருகிறான். இந்த பிள்ளைகளை நான் கேட்கிறேன், உலகத்துல முதல் முதலாக கப்பலை கண்டுபிடிச்சு வெளியிட்டவங்க யாரு? யாரையா? கப்பலுடைய தமிழனா? இல்ல, அந்த மனிதன் ஒரு பெரிய மனிதன், பாபு சிதம்பரம் பிள்ளை இருக்காரு, மிகப்பெரிய தியாகி. அவர் வெள்ளையனை எதிர்த்து தமிழ்நாடு முடியும்னு செய்து சாதித்து காட்டினாரு. ஆனா அவர் கப்பலை கண்டுபிடிச்சு விடல, ரொம்ப பேர் அப்படி நினைச்சுட்டு இருக்காங்க. அவர் தான் கப்பலை கண்டுபிடிச்சு விட்டார், உலகத்திலே முதல்ல கப்பலை கண்டுபிடிச்சு விட்டவர் பாபு சிதம்பரம் பிள்ளை தான். கிடையாது, அவர் பேரறிஞர், திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறாரு, இலக்கண பேரறிஞர், இலக்கிய ஆய்வறிஞர் பாபு சிதம்பரம் பிள்ளை. ஆனா கப்பலை கண்டுபிடிச்சு உலகத்துல முதல் முதல கப்பல் கலத்தை செலுத்தியவர்கள் யார் தெரியுமா? நீங்க படிச்சவர்கள் குறிப்பிட்டவர்கள் வந்து யாரை சொல்லுவாங்கன்னா, வரலாற்றுல பொதுவா யார் எழுதியிருப்பானா, இந்த ஸ்பெயின் நாட்டுக்காரர் எழுதியிருப்பான், ஸ்பெயின் நாட் பினிஷியர். இவர்கள் கிரேக்கத்துக்கு சென்று அந்த கலையை கற்றுக் கொடுத்தார்கள். எனவே கிரேக்கர்கள் அந்த கலையை கற்றுக்கொண்டார்கள், பினிஷியர்கள் தான் கப்பலை கட்டும் கலையை வைத்திருந்தார்கள். ஒரு குறிப்பு எழுதுவான். ஹெரட்டக்ஸ் என்று சொல்லிய கிரேக்க வரலாற்று தந்தை, அவர் சில செய்திகளை பதிவாக்கி வச்சிருக்கிறாரு. வரலாற்று தந்தைன்னு கிரேக்கத்திற்கு அவர் தான் சொல்லுவாங்க, அவர் தான் வரலாறு எழுதியிருக்கிறாரு. அதுல சில செய்திகளை பதிவாக்கி வைத்திருக்கிறார். இவரை சொல்லுவாங்க, நான் பார்த்தேன் சிந்துவெளி நாகரிகத்தை முற்றுமுழுதாக தம்முடைய ஆய்வாகவே எண்ணி ஆய்வு செய்த ஈராஸ், ஃபாதர் ஆஃப் ஈராஸ், ஈராஸ், ஈராஸ் பாதிரியார். அவர் போய் ஆய்வு செய்கிறார். ஆய்வு செய்து பார்த்து அவருக்கு மிகப்பெரிய வியப்பாய் இருக்கிறது. பார்த்து விட்டு படித்து விட்டு அவர் செய்தியை சொன்னார், இங்கு வணிகர்கள் இருந்திருக்கிறார்கள், வணிகம் செய்திருக்கிறார்கள். இந்த வணிகர் என்ற சொல், இந்த வணிகர்கள் இந்த சொல்லானது இந்தியாவின் தெற்கு புறத்தில் இருந்து வந்த ஒரு சொல். இந்த வணிகர் என்ற சொல்லுதான், வணிகர் என்பது பணிகராகி, பணிகர் என்பது பணியாவாகி, குஜராத்தில் பணியாக்கள் என்று இருக்கிறார்கள். பணியாஸ் பணி, பணியா ஸ்பானியா என்று, ஸ்பானியா என்று மாறியது, ஸ்பானியா ஸ்பெயின் என்று மாறியது. எனவே நான் உள்ளபடியாகவே நான் ஸ்பெயின் நாட்டிலிருந்து இங்கு வந்திருக்கின்ற ஒரு திராவிடன் என்று சொன்னான் ஈராஸ் பாதிரியார். சிந்துவெளி நாகரிகத்தை ஆய்வு செய்த வந்தவன் ஈராஸ் பாதிரியார். எனவே இந்த வரலாற்று குறிப்புகள், இந்த கப்பல் உலகத்துக்கு செலுத்தியவர்கள் ஸ்பெயின் நாட்டுக்காரர்கள் சொல்லுவாங்க. ஆனா அவன் என்ன சொல்றான்னா, இங்கிருந்து நான் அங்க போனேன்றான்.
அதுக்கு பரதவர் என்ற ஒரு சொல் எடுத்துக்காட்டு. தமிழரை பார்த்து மீனவர்களுக்கு தமிழ்ல உள்ள பெயர் என்ன தெரியுமா? மீனவர்களுக்கு பரதவர், பரதர் என்று ஒரு பெயர் இருக்கு மீனவர்களுக்கு. கடல் கடந்து சென்றவர்கள், பரந்த கடலை கடந்து சென்றவர்கள், அப்படி கடந்து சென்றதுனால அவர்களுக்கு பரதவர் என்ற பெயர். இந்த பரதர் நாசி கந்தையாப்பிள்ளை அவர்கள் வரலாற்று நூல் எழுதுகிறார், பரதவர் என்ற சொல், பரதர் என்ற சொல், பரதர் பிரதர் பிரிட்டர் பிரிட்டன் என்று மாறியது என்று சொல்கிறார். அவர் அவர் வந்து எங்க இருந்தா ஒரு வெள்ளக்காரன் செய்த வேட்டல் என்று சொல்கிற வரலாற்றாசன் சொன்ன குறிப்புல இருந்து எடுத்து அவர் பதிவாக்கி வைத்திருக்கிறார் நாசி கந்தையாப்பிள்ளை. மாணவர்களே, நம்முடைய தமிழர்கள் இந்த உலகத்திலே களம் செலுத்தினார்கள், கப்பல் செலுத்தினார்கள் என்பதற்கு மிகப்பெரிய சான்று என்ன தெரியுமா? இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் கப்பலுக்கு இருக்கிற எல்லா சொல்லும் தமிழ் சொல்லா இருக்கும். கப்பல் இருக்கிற அனைத்து சொல்லும் தமிழ் சொல்லா இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு நாவால், நாவாய், நேவல், நேவி என்று இருக்கிறது. களம் என்ற தூய தமிழ் சொல் கப்பலுக்கு களம் செலுத்தினான், களம் கேலியோ என்று இருக்கிறது. கப்பல் என்ற சொல் ஜெர்மன் மொழியில் ஸ்காப்பா, லத்தீன் மொழியில் ஸ்காப்பா, ஜெர்மன் மொழியில் ஸ்கீப்பா, ஷீப்பா, ஷீப் என்று மருவி இருக்கிறது. இதை நான் சொல்லல, வரலாற்றாளர்கள் ஆய்வு செய்து சொல்கிறார்கள். எனவே களம் செலுத்தியவர் கப்பல் என்பதற்கு மிகப்பெரிய சான்று. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால், 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ராஜேந்திர சோழன் அந்த காலகட்டத்திலே இங்கு வந்திருக்கிறான் என்றால் கப்பல் தான் வந்திருப்பான், வானத்துல பறந்தா வந்திருப்பான், கடல நீந்தி வந்தானா, பெரும் பெரும் படைகளை செலுத்தி வந்து வருகிற பொழுது களம் செலுத்தி வந்திருக்கிறானா? அந்த களத்தை அவன் கண்டுபிடித்திருக்கிறான், உருவாக்கி இருக்கிறான், கட்டுமானம் செய்திருக்கிறான். எனவே அந்த அறிவு அவனுக்கு இருந்திருக்கிறது, இல்லாமல் எப்படி வந்திருக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு அறிவியல் ஆற்றல் வாய்ந்த மக்கள் தமிழ் மக்கள். வந்தவன் கடலத்தை நோர்வரும், கடலத்தை நோக்கி வருகிற பொழுது காரணம் சொல்கிறார்கள், எதற்காக ராஜேந்திர சோழன் இந்த பகுதிக்கு வருதல் வேண்டும், கனாரத்திற்கு எதற்காக வருதல் வேண்டும்? 2-3 காரணங்களை சொல்கிறார்கள். ஒன்றாவது காரணம், கடற்கொள்ளையர்களை அடக்க வேண்டும்பதற்காக. இரண்டாவது காரணம், உட்பொதிந்திருக்கிற காரணம். அந்த நேரத்திலேயும் சீன ஆதிக்கம் இருந்தது, இன்னைக்கு இருக்கிறது போல. எனவே இந்த வட்டாரத்தில் தமிழருடைய ஆதிக்கம் கிறித்தவத்திற்கு முந்தியும் இருந்தது என்பதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சான்றை நான் சொல்லுகிறேன். இப்படி வந்த ராஜேந்திர சோழன் அந்த சீன ஆதிக்கத்தையும் வரவிடக்கூடாது, கடல் கொள்ளையரையும் அடக்குதல் வேண்டும். அடுத்து தமக்கு வேண்டிய கருவிகளை செய்து கொள்ளுதல் வேண்டும். காழகத்து ஆக்கமும், ஈழத்து உணவும், காழகத்து ஆக்கமும் என்று ஒரு பாடல் வரி இருக்கிறது, பட்டினப்பாளையம் என்று நினைக்கின்றேன். காழகத்து ஆக்கம்ன்றான், ஆக்கம்னா என்ன? பொருள் உருவாக்கம். எங்க வந்து அவன் பொருள்களை உருவாக்கி கொண்டு போயிருக்கிறான்? காழகத்தில் கொண்டு வந்து உருவாக்கி போயிருக்கிறான். என்ன பொருளை உருவாக்கி கொண்டு போயிருக்கிறான்? காழகன்னா என்ன பொருள்? முதலே சொன்ன இல்லையா, காழகன்னா என்ன பொருள் நான் சொல்லுவேன்னு சொன்னேன் இல்லையா. காழகன்னா தமிழ்ல காள் என்ற சொல், தமிழ்ல திருச்சிருநாருக்கு தெரியும், தமிழ்ல காள் என்றால் கருப்பு என்று பொருள். காள்னா தமிழ் என்ன பொருள்? கருப்பு. கால் கருப்பு, கருப்பு என்ற பொருள் தான், வறட்சி என்ற பொருள் தான் கால் காளி என்று வந்தது. பாலை நிலை, நில தெய்வம், காளி கொற்றவை, கருப்பு என்ற பொருள். காள்னா கருப்பு. ஏன்பா இந்த இந்த நிலத்துக்கு கருப்பு, காழகம் என்ற கருப்பு பொருளை வைக்கணும்? அதுக்கு ஒரு காலம் இருக்கு இல்லையா, காழகத்திற்கு கருப்பு என்ற பொருள்ல ஏன் காழகம் வைக்கணும்? அந்த வேற ஊருக்கு வச்சுக்கலாம் இல்லையா. என்ன காரணம்னா மாணவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், இரும்புக்கு ஆங்கிலத்தில் என்ன பெயர்? இரும்புக்கு ஆங்கிலத்தில் என்ன பெயர்? அயன். ஐ ஓ ஐ ஆர் ஓ என். ஆனா அந்த சொல்லுடைய எழுத்தின் அடிப்படையில் நீங்க உச்சரிப்பதா இருந்தா அயன் வரக்கூடாது, வரலாமா? ஒய் இருக்காங்க, கிடையவே கிடையாது. ஐ ஆர் ஓ என் தான், I R O N தான். எப்படி உச்சரிக்கணும் உள்ளபடி நேரா? நீங்க மலாய் மொழி முறைப்படி உச்சரிங்க. என்னையா? இரோன். அதுதான் உண்மையான உச்சரிப்பு, இரோன். தமிழ்ல இருள், இருள் என்றால் இருட்டு, கருப்பு. இருண்மை நிறத்தில் இருந்ததனால தான் இருள் என்ற பொருள்ல இரும்பு என்று இரும்புக்கு பேர் வச்சான். இரும்புக்கு இரும்புன்னு பேர் வந்ததுக்காக என்ன? இரும்பு கருப்பு. அந்த சொல் அப்படியே அங்கே போகிறது, இருண் என்ற பொருளை இரோன், பிறகு ஆங்கிலத்துக்கு ஆயன் என்று வந்தது. காழகத்துல என்ன அவன் தொழில் நடந்திருக்கு தெரியுங்களா? அங்கு இரும்பு உலைகள் தான் நிறைந்திருந்திருக்கின்றன.
காலகத்துல இருக்கிற ஓவரா இல்லம்மா, இதுதான் உண்மை. நான் சொல்றது பொய்னா, நீங்க போய் இப்ப போயிட்டு பூஜான் பள்ளத்தாக்குல அங்க அகழ்வாராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறாங்க, நீங்க போய் பார்த்துட்டு சொல்லுங்க. இப்ப போய் அகழ்வாராய்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க, அங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கான்னு போய் பாருங்க. நாங்க எல்லாம் பதிவாக்கி வைத்திருக்கிறோம். தோண்ட 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 என்ன அவனுக்கு கிடைக்கிறதா, எல்லாமே இரும்பு உலைகளாக இருக்கின்றன. உலைகள் இரும்பு உருக்குகின்ற இடம் அங்க இருக்கு. அதை பார்த்துட்டு மனாக்காரன் என்ன எழுதுறான், அவன் அவனுடைய வரலாறா காட்டி என்று நாங்க தான் இதை செய்தனா எழுதிட்டு இருக்கிறான். தமிழன் காலகன் அதால் தான் பேர் வச்சான், இரும்பு கருப்பு என்ற கருமை என்ற பொருள்ல பேர் வச்சான். கரிய நிலம் என்ற பொருள்ல இரும்பு கிடைத்தது அந்த இடத்துல தோண்டி எடுத்தாங்க. அந்த மலை அருகு வரைக்கும் ஆறு ஓடி இருக்கு, நீர் வந்திருக்கு என்பதற்கு சான்று இருக்கு. வரலாற்று தரங்கள் ஆய்வு செய்தவர்கள் குறிப்பிட்டார்கள். இது ஒரு பெரிய சான்று.